Hi friends, welcome to my channel. This is for your BD designs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல அதாவது கிழக்கு திசையில ஒரு ஃபிளாட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நல்ல வாஸ்து பிளான் எப்படி இருக்கணும் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பிடி டிசைனோட ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் வாஸ்து பிளானு. இதோட ஃப்ளாட் ஏரியா, அதாவது ஃப்ளாட் ஏரியா அப்படிங்கிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம இதில் டோட்டல் பில்டப் ஏரியா மட்டும் வெறும் 900 ஸ்கொயர் ஃபீட்லாம் இந்த வீடு கட்ட போகிறோம். ஓகே, இந்த வீட்டில் அப்படி நம்மளோட தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். சைஸ் பார்த்திங்கன்னா 40 ஃபீட் பை 30 ஃபீட் இருக்குது. நம்ம இதில் பில்டிங் பில்டப் ஏரியா மட்டும் சைஸ் எவ்வளோ எடுத்துக்கோன்னா 20 ஃபீட் 8 இன்ச்சஸ் பை 34 ஃபீட் 3 இன்ச்சஸ் தான் பில்டிங்கோட பில்டப் ஏரியா எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் கிச்சன் கம் டைனிங் ஒன்று இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது, ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்குது, ஒரு ஃப்ரீ ஃபேஸ் ஹால் ஒன்று இருக்குது, வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாலும் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம், இன்னர் ஸ்டேர் கேஸ் இருக்குது வித் கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட்டோட, அப்புறம் தென் ஒரு பூஜா ஹால் இருக்குது வித் கார் பார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹவுஸ் பிளானில் வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு வந்து அதாவது வடகிழக்கு வந்து ஈசான்ய மூலை, தென்கிழக்கு வந்து அக்னி மூலை, தென்மேற்கு வந்து நைருதி மூலை, வடமேற்கு வந்து வாயு மூலை. ஓகேங்களா. இப்போது இதில் இப்போ கண்டிப்பாக இருக்கணுங்கிறது என்னென்னா கிச்சன் வந்து எப்பவும் அக்னி மூலையில் இருக்கணும், அதாவது தென்கிழக்கு. அப்புறம் பெட்ரூம், வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் எந்த வீடாக இருந்தாலும் சரி அது எப்போவுமே நமக்கு தென்மேற்கில் தான் இருக்கணும், நைருதி மூலையில் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இதுதான் காமன் ஒரு பெரிய இதாக நினைப்பாங்க வாஸ்து அப்படிங்கிறது ஒரு ஹவுஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் பெட்ரூம், அது வந்து வாயு மூலை. இது இருக்கலாம் என் குழந்தைங்க இல்லைன்னா வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இவங்க இருக்கலாம். ஓகே, இது கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து ஈசன்ய மூலையில். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்தாச்சு, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸிங், இது உள்ளே என்ட்ராகணும், மெயின் டோர் என்ட்ரானோடனே ஒரு சிட் அவுட் இருக்குது, 5 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 9 இன்ச்சஸ் இருக்குது. இது யாராவது வந்தால் நின்று பேசுகிறதுக்கோ இல்லை சூராக்ஸ் இது மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது ஒரு போதுமான சிட் அவுட் தான். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே ஓப்பன் ஃப்ரீ ஃபேஸ் ஹாலாக இருக்குது, ஓப்பன் ஃப்ரீ ஃபேஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். 16 ஃபீட் 10 இன்ச்சஸ் பை 15 ஃபீட் இருக்குது, இது ஒரு பெரிய ஹால் தான், 900 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்க்கு இது பெரிய ஹாலு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீ ஃபேஸ்லாம் இருக்குது. ஓகே, இது இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அக்னிமுலையில் கிச்சன், கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா 9 ஃபீட் 3 இன்ச்சஸ் பை 10 ஃபீட் இருக்குது, இது வந்து போதுமானது. இந்த ஒரு ஸ்மால் ஹவுஸ் பிளான் அப்படிங்கும்போது இது ஒரு போதுமான கிச்சன் சைஸ் தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிறோம், மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா அது 16 ஃபீட்டுக்கு பை 10 ஃபீட் இருக்குது, இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான். ஓகே, வித் அட்டாச் டாய்லெட், டாய்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா 7 ஃபீட் பை 4 ஃபீட் இருக்குது. ஓகே, இது ஒரு ரொம்ப தேவையான ரொம்ப அதிக தேவையான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த வீட்டுக்கு. ஓகே, இதில் அப்புறம் ஒரு கிட்ஸு இல்லைன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருந்தால் பெட்ரூம் டூனு ஒரு ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்கோம், அது நார்மலாக ஆர்டினரி பெட்ரூம் சைஸு 10 பை 10 கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு பட் அட்டாச்ட் இல்லை, இது காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட் எங்கே கொடுத்துருக்கோம்னா ஸ்டேர் கேஸ்க்கு பிலோவில், இது லோவர் ஸ்டேர் கேஸ், இது அப்பர் ஸ்டேர் கேஸ். இந்த நம்ம அப்பர் ஸ்டேர் கேஸ்க்கில் பிலோவில் வந்து நம்ம 7 ஃபீட் ஹைட்டில் வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த கிச்சன் யூஸ் பண்ணுறவங்க நமக்கு யூட்டிலிட்டி கொடுப்போம், இது எங்கே கொடுத்துருக்கோம்னா இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து நம்ம அந்த ஸ்டேர் கேஸ்க்கு லேண்டிங்க்கு கீழே 5 ஃபீட் ஹைட்டில் ஏதாச்சும் வாஷிங் மிஷின் இது மாதிரி வச்சுக்கிறதுக்கான நம்ம இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கார் பார்க்கிங் சிஸ்டம். கார் பார்க்கிங் சிஸ்டம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 14 ஃபீட் லென்த்து 9 ஃபீட் 8 இன்ச்சஸ் வந்து வித் இருக்குது. நமக்கு வந்து ஒரு காரோட மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்குன்னா 8 ஃபீட் தான் இருக்கும். ஓகே, நமக்கு 9 ஃபீட் 8 இன்ச்சஸ் இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 18 ஃபீட் வரையும் இருக்குது, நமக்கு 14 ஃபீட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு இனோவா கார் பார்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம இதில் 14 ஃபீட்டுங்கும் போது ஒரு 5 சீட்டர் கார், ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் எதுனாலும் பார்க் பண்ணலாம், i20 i10 இது மாதிரி எதுனாலும் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஸ்கார்பியோ முதற்கொண்டு நம்ம இதில் பார்க் பண்ணிக்கலாம். பட் இனோவா அப்படிங்கிற இதெல்லாம் பெரிய வெஹிக்கிள், ஒரு பெரிய ஃபேமிலி போகிறது, இது ஸ்மால் ஃபேமிலிக்கான ஒரு ஹவுஸ் தான், அதனால் இனோவா கார் இது மாதிரி பார்க் பண்ண முடியாது. பட் இந்த ஏரியாவுக்கு இது ஒரு பெரிய கார் பார்க்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி சைஸ் ஹவுஸ்க்கு கார் பார்க்கிங் சிஸ்டம் தான் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும். நமக்கு இந்த கார் பார்க்கிங் சிஸ்டத்தில் பெரிய வண்டியை கூட வெஹிக்கிளோட பார்க் பண்ணிக்கலாம், இது போதுமானது தான். ஒரு பூஜா ஹால்,
பூஜைகளோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 3 ஃபிட் 3 இன்சஸ் பை 4 ஃபிட் கொடுத்துருக்கோம். இந்த சைஸ் வந்து ஓகே. எப்போவுமே பூஜைகள் வீட்டுக்கு போட்டோம்னா அது ஈஸ்ட் ஃபேஸிங், சூரியன் உதயமாக திசையில் தான் இருக்கணும். ஏன்னா கடவுள் காட்ஸ் எல்லாமே அவங்க டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிறதுனால நம்ம பூஜைகள் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுக்குறது நல்லது. அப்புறம் இங்கே மெயின் டோரில் ஒரு கட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இது கட்டு கொடுக்காமலும் வைக்கலாம், பட் இது என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வேறவங்க யார் வெளியால் யாரோ வர்றாங்கன்னா அவங்க எண்ணங்கள் வந்து வேறு வேறையாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுல. அதனால் இந்த கட்டு கொடுத்தோம்னா இது நம்ம ஒரு மிரர் ஆப்ஷன் வைக்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னா அவங்க ஃபேஸ் வந்து அவங்களுக்கே தெரிகிற மாதிரி, அப்படிங்கும்போது அவங்கள என்ன ஒரு எண்ணங்கள் தவறானதாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற முறைப்படி வாஸ்து சொல்லுவாங்க. அது வைக்கிறதுக்காண்டி நம்ம இந்த கட்டு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெயின் டோரை இங்கேயே வச்சுக்கலாம், டோர் வச்சுட்டு டைரக்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்கலாம். பட் நாங்கள் வந்து இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டைரக்ட் டோர்லேருந்து பார்க்கும்போதே உள்ள ஃப்ரீ ஃபேஸ் ஹால்லாம் தெரியாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே டோர் போட்டோம்னா இது நிலக்கதவு தெரிவிக்கும், நிலக்கதவுன்னு டைரெக்டாக இங்கே பெட்ரூம் டோர் இருக்கும். அப்படிங்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கட்டு கொடுத்துருக்கோம். வாஸ்துப்படி இந்த டைரக்ஷன் மெயின் டோர் இங்கே நிலக்கதவுங்கும் போது இது இதில் தான் வரும். இது நம்ம ஸ்டீல் கேட் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோ வருதுன்னா நமக்கு 14 காலம்ஸ் வரும். கார் பார்க்கிங் சேர்த்து டோட்டலாக 14 காலம்ஸ் வரும். அப்புறம் இதில் ஸ்டெப்டி டேங்க் மெயின், இது ஒரு பெரிய இஷுவாக பார்ப்பாங்க. ஸ்டெப்டி டேங்க் வாஸ்துப்படி எங்கே இருக்கணும் அப்படின்னா, வாஸ்துப்படி எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் ஸ்டெப்டி டேங்க் இருக்கணும். அதாவது வடமேற்கில், வடமேற்கு இங்கே ஸ்டெப்டி டேங்க் இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு வைக்க முடியலனா இதோட செகண்ட் ஆப்ஷன் எங்கன்னா இங்கே தென்கிழக்கு அக்னி மூலையில் தான் ஸ்டெப்டி டேங்க் வைக்கணும். இது வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வைக்கலாம். சரினா இது ஒரு செகண்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் தெற்கு பார்த்து வீடு இது மாதிரி வாங்குறீங்க, அவங்க வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க அக்னி மூலையில், அப்படிங்கும்போது இவங்க கிச்சன் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாயு மூலையில் கிச்சன் வைக்கலாம். இதோட செகண்ட் ஆப்ஷன், கிச்சனோட செகண்ட் ஆப்ஷன் வந்து வாயு மூலையில் வைக்கலாம். அதாவது வடமேற்கில் கிச்சன் வைக்கலாம். பெட்ரூம் முதல் செகண்ட் ஆப்ஷன் எங்கே உங்களுக்கு இருக்குன்னா நார்த் ஈஸ்ட்டு, அதாவது வடகிழக்கு, வடகிழக்கில் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கலாம். அதோட செகண்ட் ஆப்ஷன். பட் நம்ம இதில் எல்லாமே ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸ் இது வாஸ்து பிளானு, ஃப்ளாட் ஒரே சிங்கிள் ஃப்ளாட்டு, ஃப்ளாட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 9900 ஸ்கொயர் ஃபீட் தான். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு பிளான் ஏரியா. ஓகே, இதில் நம்ம ஸ்டேர்கேஸ் வந்து சைஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா 6 பை 10 கொடுத்துருக்கோம். இது வந்து 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் இருக்குது. நமக்கு வந்து இது ரொம்ப லேண்டிங்கெல்லாம் இருக்காது, நார்மலாக ஃப்ளோபுளாக தான் இருக்கும். இந்த லேண்டிங்கெல்லாம் நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்டேர்கேஸ் ஏறுறதுக்கும். 6 ஃபீட் பை 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, இது போதுமானது தான். இதில் வந்து நம்ம 2 கேட் ப்ரொவைட் பண்ணுறோம், கேட் 1 அண்ட் கேட் 2. கேட் 1ங்கிறது நம்ம நார்மலாக சிங்கிள் பர்சன் இது மாதிரி நடந்து போகிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது, கேட் 2ங்கிறது கார் பார்க்கிங் கொண்டு போகிறதுக்கான யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவும் தேவைகள் வந்து இதில் போடணும் வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதோட 3D எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த ரியாலிஸ்டிக் லுக்கில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் இதோட அப்படிங்கிறதே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.